யார் சார் வரே? இவரு தெரியல. இவரு தெரியல இல்லையே. இவரு தான் பிரிட்டிஷ் இளவரசர் சார்லஸ். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பாக்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? வெள்ளடிச்சு பிரேக் பிடிச்சு போறா, குறைஞ்சா போயிருவா? ஏதா பழைய சைக்கிளுக்கு போறவன உக்காந்து கையில மாட்டின அக்கு வேற ஆணி வர அத்து பிடும் நாத்து பல வெட்டு குத்த பாத்தவங்க செய்ய பரவாயில்லாக. ஒருத்தன் முட்டா பீஸ், இன்னொருத்தன் மொரட்டு பீஸ். ஆனா ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார்? ஆமா, ஒன்னாம் கிளாஸ் வரைக்கும் தான் படிச்சிருக்காங்க, அதுவும் ஃபெயிலி. ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இருந்த உசுர காப்பாத்துறது ரொம்ப சிரமம். ஆமா, நீ ஏன் அப்படி நடக்கற? உனக்கு என்ன பைல்ஸா? இல்ல ஸ்டைல்ஸ். மல்லாக்கு படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். இந்த பையனை பார்த்தா நல்லா அடப்படுத்த கால்வா மாதிரி அழகாத்தான் இருக்கான். ஏம்மா என்னம்மா இப்படி சிரிச்சினா? நிகழ்ச்சி நடத்துறதா என்னம்மா? எங்களை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கற்பனை பண்ணதுக்கும் நிஜத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? நேர்ல நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. போய் சொல்றீங்க. சாச்சா, என் மனசுக்கு பிடிச்சவங்க கிட்ட நான் உண்மையை மட்டும்தான் பேசுவேன். அப்ப என்ன உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா? உங்களை பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? தேங்க்யூ. என்ன தெரியலையா, நான் உங்க நண்பன் இளவரசர். யார் நண்ப? யாருக்கு நண்ப? இந்த கதையெல்லாம் வசீனூஞ்சில பூரா விட்டுருவேன். இப்படிதானே இளவரசரே? நீ நின்னா கூட உக்காந்த மாதிரிதான் இருக்கிற டெபரவாயா. ஆமா, ஆளை பார்த்தா கொஞ்சம் உம்பிடுக்கிற மாதிரிதான் இருக்கான். கொஞ்சம் கை நீட்டு போடுங்க சார். எதுக்கு நீங்க காலையில ஒரு அஞ்சு நாளைக்கு போலீசும் கொஞ்சம் கண்ணு துப்பாக்கியும் அனுப்பிச்சுட்டீங்கன்னா கொஞ்சம் மேக்சிமம் ஓரளவு சமாளிச்சிருக்கேன் சார். டேய், என்னடா பால் விளம்பரத்து வேற பசுமாடு மாதிரி பல்ல காமிச்சுட்டு இருக்கிற என்ன லுக்கு? அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரே போற முகரே. என்னடா என்ன டேய், என்னடா புறமுக இடத்துல பட்டா போட்ட மாதிரி உட்காந்துட்டு இருக்கிற? ஏம்பா இப்படி எட்டி பாக்குறியே, உனக்கு வெக்கமா இல்லையா? ஏண்டா உனக்கு வெக்கமா இல்லையா? மச்சா இங்க வந்து பாரு. ஆமா, ஆய் போட்ட மாதிரி ஒருத்த உட்காந்துட்டு இருக்கான். இரு, தண்ணி மட்டும் தள்ளி ஊத்திட்டு போறேன். தம்பி கொஞ்சம் இங்க வாவே. இப்ப ஒரு குறுப்பு போனாங்க இல்ல, அவங்க போயிட்டாங்களான் பாரு. நீ இங்கதான் இருக்கியா? ஏன் நீ எங்க இருந்து வர்ற? நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன். ஏதா சொல்லவே இல்ல. நாய் பழப்பேன் நாய் பழப்பேன்னு சொல்லுவாங்க. உங்க கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பழப்புக்கு அர்த்தமே தெரியுது. நம்ம ஊருக்கு நாய் முடிக்கிற வேன் வரட்டு, கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன். நாசா விஞ்ஞானி நைட் ஃபுல்லா ரிசர்ச் பண்ணிட்டு தயாரா தூங்கிட்டு இருக்காரு. பாருங்க, இதோட ஆரம்ப விலை 10 பைசா, வெறும் 10 10 10 பைசா. 10 பைசா? அது 1500 தெரியுமா? 1500 ரூபாய். என்ன தொங்கிருச்சு? ஏய் ஏய் டாமி எண்டி ஏய். ஐயோ, அந்த ஆண்டி வேற வந்துருவாள். இப்ப என்ன பண்றது? அம்மா நான் மறந்தாப்ல டீ சொல்லி. லூசு பையலையும் உச்சா பையலையும் கூட வச்சது எவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு இப்பதான்டா தெரியுது. எங்க இருக்க? நீங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் அர்ரா சொன்னேன், நான் ஒத்த ஆள். எங்க இந்த பக்கம் சாப்பிடுறதுக்கு? ஓசியில சோறு போட்டா எங்க வேணாலும் கிளம்பிடுறதா? கிளம்பிடுதா. அப்ப சோத்துக்கு எங்க வேணாலும் போயிருத? போயிருவேன். வெக்கமா இல்ல? யட்சுமி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார், அது நம்ம மூஞ்சி அப்ப இருக்கு. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம், அதுவும் காலை வரைச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாலயா முன்சாமி,
பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நீ பாதுகாப்பா இருக்கிற சூப்பர். அம்மா இது யாருது பாது? யாருதுன்னு தெரியல சின்ஷன். அடடகவுளே பாத்தியா, இதுக்கு நல்லா சோறு வைங்க பால் ஊத்துங்கன்னு சொல்லிருக்கானுங்க. ஏப்பா சோறு வைக்க சொன்னீங்களே, பேர் வச்சீங்களா? ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. என்ன கேப்பு? ஓ இந்த கேப்பு தான் எனக்கு வைக்க போற ஆப்பா. செய்யறதையும் செஞ்சு விட்டு முடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய் உன்னை தெரியும்டா எனக்கு, என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப் டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும்.